லிவிங் காட் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தெய்வீக தொடுதல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஸ்க்ரீன்ல பார்க்கிற இந்த எண்ணுக்கு கடந்த வாரம் 513 பேர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபமும் ஆலோசனையும் பெற்றிருக்கிறார்கள். அதில் சில சாட்சிகளை உங்களை உற்சாகப்படுத்த நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். முதலாவது அனுராதா ஃப்ரம் பெங்களூர்லேருந்து. என்னுடைய அப்பாவுக்கு கிட்னியில் கட்டி இருப்பதாக டாக்டர் சொன்னார். நாங்கள் மிகுந்த பயத்தில் இருந்தோம். இந்த சூழலில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டு அவருக்காக ஜெபித்தோம். பிறகு அப்பாவை வேறு டாக்டரிடம் செக்கப்பிற்காக அழைத்து போனோம். அவர் ஃபுல் செக்கப் செய்தபோது எல்லாம் நார்மல் என்று ரிசல்ட் வந்தது. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தேவன் அப்பாவுக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தார். ஜெபித்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ சிஸ்டர் அனுராதா ஃப்ரம் பெங்களூர். அடுத்தபடியாக வேலூரிலிருந்து சிஸ்டர் அனிதா எழுதியிருக்கிறாங்க. பாஸ்டர், கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் நடத்தியதற்கு நன்றி. அந்த ஜெபத்தினால் கொரோனாவினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த என் சகோதரனும் அவர் மனைவியும் நலமுடன் வீடு திரும்பினார்கள். அவர்களது 3 பிள்ளைகளும் டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ் என்று வந்தது. அதற்காக தேவனை நன்றியோடு கூட அவர்கள் துதிக்கிறார்கள். அடுத்தபடியாக கேரளாவிலிருந்து சிஸ்டர் அஞ்சுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் நான் சொல்ல முடியாத அளவிற்கு என் ஆவிக்குரிய வாழ்விலும் பிஸ்னஸிலும் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இவைகள் உங்களுடைய நம்பிக்கையை தட்டி எழுப்புவதற்காக. குறிப்பாக இந்த தெய்வீக தொடுதல் நேயர்களே, நாம் மாதத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் சர்வீஸ் நடத்துவது வழக்கம். அது ஃபேஸ்புக் யூடியூபில் அது போய்கொண்டிருக்கிறது. நீங்களும் கூட ஸ்க்ரீனில் அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ நடக்குது என்றதை அந்த தேதியை குறித்து கொண்டு எங்களோடு கூட கலந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட எபிசோடுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இன்றும் பல அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஒரு ஸ்பெஷலான வார்த்தை இந்த சீசனில் உங்களுக்காக என் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த எண்ணை குறித்து கொள்ளுங்கள். இன்றோ வருகிற நாட்கள்லேயோ எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக, ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு சின்ன பிரேக், அதுக்கு அடுத்தது சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல். அவருடைய பெயர் இயேசு. இயேசு என்ற பெயரை நாம் உச்சரிப்போம், பாடுவோம், உயர்த்துவோம். கரங்களை தட்டி இயேசு நாமமே.
Welcome back to Deiviga Thodudhal. இந்த வாரம் உங்களை வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? அது மத்தேயு எழுதிய புஸ்தகம் 14:19-20 இந்த இரண்டு வசனங்களில் நடுப்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். கவனித்து கேளுங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்தார்கள். இந்த வாரம் எபிசோடு யாருக்காக கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருப்தியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு இயேசுநாதர் பேச விரும்புகிறார். அவர்களை தொட விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் எத்தனையோ காரியங்களை குறித்து ஒரு வெறுப்போடு இருக்கிறீங்க, ஏன் கோபமாக கூட இருக்கிறீங்க, திருப்தி இல்லை. ஒரு எதிர்பார்ப்போடு திருமண உறவுக்குள் வந்தீங்க, ஆனால் அந்த திருமண உறவில் ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இல்லை. நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு திருப்தி இல்லை. ஒரு சில கனவுகள் நீங்கள் நினச்சபடி நடக்கலை. கையில் இருக்கிற பொருளாதார நிலைமையை குறித்து திருப்தி இல்லை. ஏன்? சில காரியங்களை வேக வேகமாய் தீர்மானம் எடுத்தீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், இது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு. ஆனால் இப்போது நீங்கள் எடுத்த தீர்மானத்தை குறித்தே, ச்சே நான் இதை செய்திருக்கக்கூடாது, நான் அதை எடுத்திருக்கணும், அதை பண்ணியிருக்கணும்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருப்தி இல்லாமல் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்னன்னு கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவர் திருப்திப்படுத்த விரும்புகிறார். அவர் ஒருவர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். சில நேரம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் தெரியுமா? யாரையாவது ஒருத்தங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சி பல போராட்டங்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருப்போம். சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரி என்னை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையேங்க, என்னை சுற்றி இருக்கிற மக்களை, என் உறவினர்களை, பந்தங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். அவங்களுக்காகவே சாப்பிடுவேன், அவங்களுக்காகவே எல்லா காரியத்தையும் செய்வேன். என் வாழ்க்கையே என் உறவுகள், என் நட்புறவுகள் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் பின்வாங்கும் போதோ இல்லை தவறும் போதோ நான் யாரெல்லாம் திருப்திப்படுத்தினோ அவங்க மேலெல்லாம் எனக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னா அவங்க என் மேலே ஒரு வெறுப்பு காட்டுவாங்க. நான் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் மனுஷனை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு சிஸ்டர் எங்களோடு கூட ரொம்ப வேதனையாக பகிர்ந்து கொண்டாங்க. இந்த நாள் கூட அப்படிப்பட்ட ரெண்டு வகையான மக்களாக நீங்கள் இருக்கலாம். ஒரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தை குறித்தும் உங்களுக்கு இப்போ திருப்தி இல்லை, வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு. உங்கள் திருமணம், உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் வீடு எல்லாத்த குறித்தும் அங்கலாய்த்து கொண்டு ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்க. இன்னொரு கூட்ட மக்கள் யாருன்னு கேட்டால், மக்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காகவே வாழுகிற மக்கள். ஆனால் முயற்சி எடுத்து எடுத்து, அது எதுவாக வேணால் இருக்கலாம், முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து, என்னால் இந்த நபரை திருப்தியே படுத்த முடியலன்னு விரக்தியோடு அமர்ந்து இருக்கிறவங்க. இந்த ரெண்டு வகையான மக்களும் நீங்கள் கவனிக்கணும். இங்கே ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டு
எல்லாரும் அவர் சமூகத்தில் திருப்தி அடைகிறாங்க. இன்றைக்கி அவர் ஒருத்தர் தாங்க உங்களை திருப்திப்படுத்த முடியும். இங்கே என்ன நடக்கிறது, அந்த மக்களை திருப்திப்படுத்தும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட போகிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் இரண்டு பகுதிகள் இங்கே இருக்கிறது. ஒன்று மத்தேயு 14 அதிகாரம், இன்னொன்று மத்தேயு 15. ஒரு அதிகாரத்தில் 5000 ஆண்கள், சில பெண்கள்மார், சிறு பிள்ளைகள் என்று இங்கே ஒரு பெரிய கூட்டம். மத்தேயு 15 அதிகாரத்தில் 4000 புருஷர்கள், சில பெண்கள், சிறு பிள்ளைகள்னு அங்கேயும் ஆயிரக்கணக்கான பேர். இந்த ரெண்டு பகுதியிலையும் மக்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இயேசப்பாவுடைய டீச்சிங்கை கேட்குறாங்க. நாளுடைய முடிவில் வேதம் சொல்லுகிறது 3 அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்களாம். இந்த 3 காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் ஒருவருக்கும் சாப்பாடு இல்லை. அப்படியே மெய் மறந்து ஜீசஸுடைய வார்த்தையில் அப்படியே அமர்ந்து இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் வாழ்க்கையில் திருப்தி இல்லை, இன்னொரு பக்கம் ரோமர்களுடைய ஆட்சியினால் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற வெறுப்பு. அநேக வரி வசூலிக்கிறவர்கள் பயங்கரமான வரியை செலுத்துகிறதுனால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அது கைக்கு நிற்காத ஒரு சூழ்நிலை. இவ்வளோ ஒரு வெறுப்பில் திருப்தி அடையாத மக்களை 3 பிற்பாடு ஆண்டவர் இயேசு எல்லா வகையிலையும் அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிறார். அதுதான் இங்கே நடக்குது. ஆனால் எப்படி திருப்திப்படுத்தினார், அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? முதலாவது இந்த வசனத்தில் இன்றைக்கு பார்த்தோம்ல, அந்த இடத்துல அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இருந்தபோது வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாராம். அந்த இடத்துல கேட்டார், யாரிடத்துலையாவது இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவு கொடுக்க உணவு இருக்கான்? சுற்றி பார்த்தா ஒருவரும் உணவு இல்லை. இருக்கிற உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வனாந்திரத்தில் மலையில் 5 அப்பம் 2 மீன்கள் என்று இந்த மத்தேயு 14 அதிகாரத்தில் பார்க்குறோம். அதை ஓடி வந்து ஆண்டவர் கையில் கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணார், அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து வானத்துக்கு நேராக தன்னை உயர்த்தி அந்த அப்பத்தை உயர்த்தி வேதம் சொல்லுகிறது வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். எண்ணி பாருங்க, கண் பார்வை எட்டுகிற தூரம் வரையும் மக்கள் அமர்ந்திருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை விட அவருடைய செய்கைக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா அவங்களுக்கு அவர் வார்த்தை கூட கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய சரீரபூர்வமான அசைவை கவனித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்தார். என்ன செய்தார்னா, அவர் கையில் அங்கே இருந்ததுனவோ 5 அப்பம் 2 மீன், அதை அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்தி மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காண்பித்தார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் சுற்றிப்புறம் இருக்கிற அந்த மக்களை பார்க்காதீங்க, பூமியை கீழே பார்க்காதீங்க, மண்ணானவைகளை பார்க்காதீங்க, நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் காத்திருக்கிறார். அதுதான் பாருங்க அந்த விசுவாச வாழ்க்கை, அந்த நம்பிக்கையின் வாழ்க்கை. அதை அவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். பாருங்க, வேதத்தில் நிறைய நேரத்தில் பரலோக ராஜ்யம் விதைக்கிற ஒரு அறுவடை விவசாயம் விதை, இதற்கு பல நேரத்தில் அதை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார். விவசாயம் அப்படி தானே, விவசாயம் செய்கிறவங்க எப்படி, அவங்க பூமியில் விதைச்சாலும் சரி, பூமியில் உழைச்சாலும் சரி, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பூமியில் பலன் வரும் என்று அவர்கள் பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு பூமியில் பலன் கிடைக்கிறது காரணமாக இருக்கிறது அந்த மழை தானே. அதிகமான மழை வந்தாலும் அவங்க பயிர் நாசமாயிடும், அதிகமான வெயில் வந்தாலும் அவங்க பயிர் நாசமாயிடும். அப்போது அது எதை காட்டுகிறது என்றால், அவங்க வெறும் இயற்கை அல்ல, இயற்கையின் மேலே அதிகாரம் கொண்ட தெய்வத்தை தான் அவங்க மேலே நோக்கி பார்க்கணும். இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். மனிதனை நோக்கி பார்த்து திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க, வேலைக்கெல்லாம் போய் என்ன சம்பாத்தியம் இருந்தாலும் திருப்தி இல்லை. சிலர் நீங்கள் பூமியே நோக்கி பார்க்குறீங்க, மனிதரையே நோக்கி பார்க்குறீங்க, ஏதாகிலும் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்குமா, இந்த உலக உறவுகள் உங்களை திருப்திப்படுத்துமான், ஏமாற்றத்தோடு தான் இந்த தெய்வீக தொடுதலை பார்த்துட்ருக்குறீங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஜீசஸ் சொல்கிறாரு, நீ வானத்தை அண்ணார்ந்து பார். அதுதான் விசுவாசம், அதுதான் தேவ நம்பிக்கை.
அவர்கிட்டிருந்து உனக்கு திருப்தியான உன் ஆவி ஆத்மா சரீரம் உன் உள்ளான இருதயம் முழுமையும் திருப்தி பெறுகிற ஒரு அனுபவத்தை பெறுவாய். அடுத்தது என்ன செய்தார் அங்கே பார்த்தீங்களா? வேதம் சொல்லுகிறது அவர் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் ஆசீர்வதித்தார். எவ்வளோ பெரிய ஒரு அருமையான காரியம் பாருங்கள். கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கலை, அவர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இவர் என்னவோ இதை போய் கேட்கிறாரேன்னு ஒரு பக்கம் பேசுனாங்க. இப்படி ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு வகையாய் முறுமுறுத்து இருந்தாங்க. ஆனால் ஜீசஸ் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் அந்த கூடையும் எடுத்து இருக்கிற கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதித்தார். இது ஒரு பெரிய சீக்ரெட் பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிறது என்னவோ கொஞ்சம்தான், நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கொஞ்சத்தை பார்த்து சபிக்காதீங்க, இந்த கொஞ்சத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க, அதை ஆண்டவர் பெருக செய்வார். என்ன நடந்தது? அந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை ஆண்டவர் எப்போ அதை ஆசீர்வதித்தாரோ, வேதம் சொல்லுகிறது அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அதை பெருக செய்து, எப்படி என்ன நடந்ததுன்னு கூட தெரியல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியாக 12 கூடைகளில் அந்த துணுக்குகள்லாம் எடுத்து போட்டு அவ்வளோ மீதி எடுத்தார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவரே எங்கிட்ட இருக்கிற வருமானம் இதுதான், இது குடும்பம் நடத்தவே பத்தாது, எப்படி ஆண்டவரே மீதி எடுக்க முடியும்னு கேட்குறீங்களா? இன்று கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் பல தேவைகள் இருக்கும்போது இந்த அற்புதத்தை நான் ருசி பார்த்துருக்கிறேன். எப்படி கொஞ்சத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அது எங்கே எப்படி பெருகோன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அற்புதமாக பெருக செய்வார். நீங்கள் செலவு பண்ண உங்கள்கிட்ட இருக்கிறது குறையாதபடிக்கு ஆண்டவரால் ஒரு மிராக்கள் செய்ய முடியும். அப்படிப்பட்ட யாரோ இருக்கிறீங்க, ஒரு சிலர் கடங்காரங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, அதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீங்க, பொய் சொல்லி பொய் சொல்லி ஒவ்வொரு நாளாய் கடத்தி கொண்டே போகிறீங்க, வாழ்க்கையின் விருப்பில் இறுதியில் வந்துட்டு வெறுத்து போய் எல்லாமே முடிச்சுக்கலான்னு இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து தான் ஜீசஸ் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை சபிக்காத. ஒருவேளை உங்கள் கணவர் மனைவி உறவாக இருக்கலாம், உங்கள் வீட்டு பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை விட குறைவான மதிப்பெண் எடுத்து அவங்க ஆற்றல் திறமையில் குறைந்து இருக்கலாம், இல்லை உங்களுடைய வருமானம் உங்களுடைய தொழில் இந்த நாட்களில் அது குன்றி போயிருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜீசஸை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அவர் கையில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் ஒரு நாளும் சபிக்கலை, அவர் ஒரு நாளும் அதை குறைவாக நினைக்கல. மாறாக ஒரு சீக்ரெட் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அது என்னன்னா, குறைவை சின்னதை ஆசீர்வதிக்கும் போது அது நிறைவாகும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து குறைவாய் நினைக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிங்களே, அவங்கள பார்த்து மனதார நீ நல்லா வருவ, நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவ, உன் மார்க் கம்மியாயிடுச்சு ஆனால் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் யாரோ தொழில் பண்ணுறாங்க, ஏன் திட்டி திட்டி அவங்கள அனுப்புறீங்க, அவங்கள ஆசீர்வதிங்களே, இந்த தொழிலை நிச்சயம் தேவன் உயர்த்த தான் போகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதிங்க, அது உங்களுக்கு திருப்தியாய் மாறிடும். இறுதியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார் பாருங்கள். எல்லாரும் அதை கவனித்தாங்க. நான் முன்பு சொன்னது போல அவருடைய பேசின வார்த்தையை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் சரீரப்பூர்வமாக என்ன செய்கிறார் என்பதை அந்த நாள் கூர்ந்து கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம மைக்கில் பேசுகிற மாதிரி அன்னைக்கு மைக் இல்லை. அப்போ என்ன நடந்தது? அவர் ஒரு காரியத்தை செய்தார். அவர் அப்பத்தை எடுத்து, வேதம் சொல்லுகிறது அந்த அப்பத்தை அவர் பிட்டார் என்று, அந்த அப்பத்தை பிட்டு தன் சீஷர்கள்ட்ட கொடுத்தார். கொடுத்து சொன்னார், இதை நீங்கள் போய் மற்ற மக்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நம்ம லைஃப்பில் கூட உடைக்கப்படுகிற சில நேரத்தில் நாம் கடந்து போகிறோம், நம்ம சோர்ந்து போவோம். ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் என் வாழ்க்கை இப்படி உடைக்கப்படணும், நான் மாத்திரம் ஏன் இவ்வளோ உபத்திரமும் இவ்வளோ சோதனையும் கடந்து போகணும், கடவுள் ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். கடவுள் மேலே கூட கோவப்படுறோம், சுற்றி இருக்கிறவங்க மேலே எரிச்சல் அடைகிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில்
எல்லாத்துலயும் சோர்வடைஞ்சு ஜெபம் வேத வாசிப்பு சபை ஆண்டவர் கூட விட்டுட்டு போயிடலாம்னு உணர்ச்சி வசப்படுறோம். இது காரணம் ஏன்னு கேட்டா இந்த சத்தியத்தை நம்ம உணரல. என்ன நடக்கிறது? எல்லாரையும் திருப்திப்படுத்த ஆண்டவர் செய்தது என்ன? அங்க இருந்த அந்த 5 அப்பத்தை எடுத்து அவர் அதை பிட்டு பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து இதை பொதுமக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் அப்படியே கொடுத்துருக்கலாம்ல? அப்படியே மனிதர்கள் அதை பிட்டு கொள்ளட்டும், அவங்களே அதை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா அந்த அப்பம் எவ்வளோ பெருசாக தான் இருக்க போகுது? ஒரு ஆளுக்கு ஒரு அப்பத்தை ஆண்டவர் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். ஆனால் அந்த இடத்துல ஒரு உன்னதமான ஆவிக்குரிய சத்தியத்தை மக்களுக்கு கற்றுத்தருகிறார். நம்ம வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஏதோ ஒரு திருப்தி இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். அப்போ இந்த சத்தியத்தை மறக்கக்கூடாது. என்ன? நம்ம உடைக்கப்படுகிறதே காரணம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை திருப்திப்படுத்துவதற்காக தான், நம்மை கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நீங்கள் மாத்திரம் திருப்திப்படுத்துறது இல்லை, உங்களை கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்களா, அது எப்போ நடக்கும்? அந்த அப்பம் உடைக்கப்பட்ட போது தான் நடந்தது. ஒருவேளை அன்னைக்கு அந்த அப்பம் பேசக்கூடுமென்னால் அது சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை உடைச்சிடாதீங்க, என்னை அப்படியே கொடுங்க, என்னை உடைச்சிங்கன்னா எனக்கு வலிக்கும் அப்படின்னு அந்த அப்பம் பேசியிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் பதிலில் கூட அந்த அப்பத்துக்கு சொல்லியிருப்பார், இல்லை இல்லை உன்னை நான் திருப்திப்படுத்தணும், உன்னை கொண்டு ஆயிரங்களை நான் ஆசீர்வதிக்கணும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும்னா உன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீ உடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நீ கடந்து போய் தான் ஆக வேண்டும். இன்று கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் நான் ஏன் உடைக்கப்படணும், எனக்கு மாத்திரம் ஏன் இதெல்லாம் நடக்கணும், நான் ஏன் இந்த வியாதி இந்த அவமானம் இந்த நிந்தை இந்த தோல்வி இந்த நஷ்டம் இந்த கடன் ஏமாற்றம் என்று ஒரு பெரிய பட்டியலையே நீங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு தயவு செய்து நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் உடைக்கப்படுகிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு தேவன் ஆயிரங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன்? உங்களையே அவர் திருப்திப்படுத்த விரும்புகிறார். சரி, இன்னைக்கு கோபப்படாமல் ஆண்டவரே என்னால் முடியல, இந்த சோதனை இந்த பாரத்தை கடந்து போக என்னால் முடியல, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இந்த உடைக்கப்படுகிற நாட்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு என்னை ஒரு ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். நிச்சயம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். என்ன, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நேர்களே, இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்கள் மீது ஆண்டவர் இயேசுவுடைய கரம் வரும். அவர் ஒருத்தர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். ஏமாற்றம் அடைந்து இருக்கிறீங்களா? இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் அருகாமையில் வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அன்புள்ள ஆண்டவரே, கண்களை மூடி பாரத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அநேகர் இப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லையே என்று அங்கே கதறி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் எனக்கு கடவுள் இதை அனுமதிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் ஜெபித்து தானே இதை செய்தேன், நான் எல்லா ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சு தானே இந்த காரியத்தில் ஈடுபட்டேன், ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு பலர் இப்பொழுது கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்பா, இவங்க சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அந்த சத்தியத்தின் மூலமாய் அவர்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தியை உண்டு பண்ணுகிற தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்க என்பதை அவர்களுக்கு இப்பொழுதே உணர்த்தும் ஆண்டவரே. உங்களுடைய வழிநடத்துதலை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டு எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு உங்கள் மேலேயே சற்று கோபமாக வருத்தமாக அறியாமல் உண்மையே கேள்வி கேட்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக கரத்தை இப்பொழுது உணர்கிறாங்க. ஆண்டவரே, வாழ்க்கையின் விரத்தியின் முடிவுக்கு வந்துட்டு என் வாழ்க்கை இதோட முடித்து கொள்ளலாம், இனி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, நான் யாரெல்லாம் நம்பி இருந்தனோ எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று யாரோ இருக்கிறார்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றி திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி 3 நாட்கள் உம்முடைய பிரசன்னத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து இருந்து உம்மையே நோக்கி பார்த்தார்களோ அதே போல இன்றும் கூட
अनेक मक्कल आंडवरे उम्मुडैय समूहत्तै नोक्कि पार्क्क उदवि सेय्युंग अनेक मनिधन्ट्ट पोय उदवि केट्टांग अनेक इडत्तुल पोय उदवि एदिर्पार्त्तांग अंगे एंगेयुम उदवि किडैक्कविल्लै आना इन्रु येसुवे एनक्कु उदवि सेय्युम एन्रु कण्णीरोडु उम्मै पार्त्तु कदरि कूप्पिडुगिर ओव्वोरु पिळ्ळैगळ् मेलैयुम उम्मुडैय आणि पाय्ந்த करम वंदु कोंडिरुक्किरदु आंडवरे உலகத்துல யாரோ ஒருத்தங்க இப்போ எல்லா பாவத்தையும் அனுபவிச்சி எல்லா காரியத்தையும் செய்து ஏதோ ஒரு இன்பம் திருப்தி கிடைக்கும் என்று சென்றவர்கள் இப்பொழுது மனம் திரும்பி கொண்டிருக்காங்க அவங்க என் வாழ்க்கையில ஒரு வெறுப்புங்க ஒரு விரத்திங்க எனக்கு எதுமே இல்ல என்கிட்ட எல்லா பணம் இருக்கு எல்லா போதை எல்லா குடி எல்லா பழக்க வழக்கத்துக்கும் நான் அடிமை ஆயிட்டேன் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வெறுமைனு யாரோ இப்பொழுது ஒரு தெய்வீக தொடுதலை இயேசுவுடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க ஆண்டவரே Thank you Jesus அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்து கொண்டிருக்கிறீர் அவர்களை நீர் ஒருவரே திருப்திப்படுத்துவீர் என்பதை அவர்கள் உணர்வதற்காக நன்றி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இன்ன நேயர்களே இன்றைக்கு கேட்டிங்கல இனியும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் உங்களை திருப்திப்படுத்துவார் உங்களை கொண்டு ஆயிரங்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்துவார் அதனால இந்த சத்தியத்தின்படி நடக்க மறக்க வேண்டாம் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல் நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ